வெல்கம் டு யூடியூப் சேனல் டான் டெக்காமிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து புதுசாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்தா ஒரு டென் டைப்ஸ் ஆஃப் ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடண்ட் சீஃப் மேனேஜர் டெபுட்டி மேனேஜர் எஸ்எம்இ கிரெடிட் அனலிஸ்ட் ப்ராடக்ட் மேனேஜர் டேட்டா மேனேஜர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சென்ட்ரல் ரிசர்ச் டீம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வகையான ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் விட்டுருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஇ பி சிஏ எம்பிஏ ஆகிய பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றுவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கு எந்த வகையான தேர்வும் இல்லை டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் மேலும் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விவரத்தை விரிவாக பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த லிங்க்கோட இன்டர்ஃபேஸ் இந்த விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க இது ஒரு வங்கி சம்மந்தப்பட்ட வேலை தான் தேர்வு எல்லாம் எதுவும் இல்லை கட்டணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் எந்த வகையான தேர்வு கட்டணமும் இல்லை ஜென்ரல் மற்றும் அதர் கேட்டகரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற அப்ளை லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் எஸ்பிஐயோட அஃபீஷியல் கெரியர் பேஜுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த வெப்சைட்டில் கீழே பார்த்துக்கிட்டோன்னா ஜாப்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தோன்னா டவுன்லோடு அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே பி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அது ஒன்றும் இல்லைங்க அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட பிடிஎஃப் தான் அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் கிளிக் பண்ண அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் மூணு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ப்ராடக்ட் மேனேஜர் டேட்டா அனலிஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு டைப் கொடுத்துருக்காங்க வேக்கன்சி பார்த்துக்கிட்டோன்னா ப்ராடக்ட் மேனேஜருக்கு ஆறு போஸ்ட்டும் டேட்டா அனாலிஸ்ட்டுக்கு ரெண்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்த ரோலை பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த அப்ளிகேஷனோட ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸை பேஜ் நம்பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மறுபடியும் அந்த எஸ்பிஐயோட அஃபீஷியல் கெரியர் பேஜுக்கு வந்துக்கோங்க அதில் நம்ம எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளிக் பண்ண உடனே கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது அந்த பேஜில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும் என்னென்னா லாகின் இஃப் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் க்ளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா க்ளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பேஜில் ஒரு ஆறு ஸ்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அடுத்து டீட்டெயில்ஸ் அடுத்து குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றிய தகவலில் கொடுக்கணும் அடுத்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிவியூ பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்துட்டோம்னா பேமெண்ட் தான் அவ்வளோதாங்க ஆஃப்டர் பேமெண்ட் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வெரி சிம்பிளாக அப்ளை பண்ணியாச்சு இந்த மோட்டிவாட்டியாக அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸீட் பண்ணலாங்க டோன்ட் மிஸ் இட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ வாண்ட் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இயர் யூடியூப் சேனல் அண்ட் லீன் டச்ஸ்